ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். நான் வந்து இப்போ டோக்கியோவில் ஒரு பார்க்கில் இருக்கேன். அண்டு இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஜப்பான் டெக்னாலஜியை ஒரு வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த பார்க்கில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நின்றுட்டுருக்கேன் இல்லையா, அந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒலிம்பிக் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸ் நடந்தது இல்லையா, அந்த ஸ்டேடியம் பின்னாடி தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டுருக்கு, பிளேயர்ஸ்லாம் உள்ளே போயிட்டுருக்காங்க, பட் ஆடியன்ஸ் யாருமே அலோட் கிடையாது. ஸோ அதனால் வெளியில் நின்று நான் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்க் உள்ளார போய் பார்க்க போகிற அந்த விஷயத்துக்குமே ஒரு நெருங்கிய சம்மந்தமும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பார்க்லேயே வந்து கிட்டார் வச்சு யாரோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த இசையை கேட்டுகிட்டே நம்ம அப்படியே பார்க்குள்ளே போகலாம். எல்லோரும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு டாகு கூட வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே பார்க்கில் ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 50 to 20 டாக்ஸ் போல் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அண்ட் ஒவ்வொரு டாகுமே செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த பார்க்குக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த பார்க்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட். அதுதான் வந்து இந்த பார்க்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து முரண் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா தெளிவாக தெரியக்கூடிய அப்படின்னு அர்த்தம். டாய்லெட் அப்படின்னாலே பொதுவாக நம்ம எப்போவுமே செக்யூர்டாக யாருக்கும் தெரியாத மாதிரி தான் டாய்லெட் ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக தெரியக்கூடிய டாய்லெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி நான் சொன்னதுமே உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரலாம். எதுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட்டை உருவாக்கியிருக்காங்க, அண்ட் இதை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கான விளக்கமாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக புதுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வாங்க, இது என்ன டாய்லெட்டு, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் அதுக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கலாம், என்னடா அது டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட்டாக, இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியப்படலாம். நானும் தான் அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் வந்து கிளாஸில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த கிளாஸ் எப்பேற்பட்டது அப்படின்னா, கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளர இருக்கிறது வந்து இந்த கிளாஸ் மூலமாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதனால் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் வந்து லைட் வந்து இருக்கும், அதனால நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதுவே நம்ம உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ பயப்பட வேணாம். ஸோ இப்போ டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட்டோட ஒர்க்கிங் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து உங்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஒரு டாய்லெட்டில் இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதையும் வந்து ஒரு கிளாஸ் டாய்லெட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட்டாக செட்டப் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன, தேவை என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்கான விடை என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் வந்து கிளென்லினஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ தட் நம்ம வெளியிலேருந்தே பார்க்கலாம் டாய்லெட் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த டாய்லெட்டை பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த டாய்லெட் எல்லாமே வந்துட்டு பப்ளிக் பார்க்கில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த எல்லா டாய்லெட்டுமே வந்து ஃப்ரீ டு யூஸ். ஸோ யார் வேணால் எப்போ வேணால் இந்த டாய்லெட்டை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். பட் இந்த டாய்லெட் வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா ஜாப்பனீஸ் மக்கள் வந்து க்ளென்லினஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. நான் வந்து இதை இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு.
ஸ்நாக்ஸை வாங்க போகலாம். எல்லோரும் கண்ணு முடிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் உள்ளே இருக்கிறத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுற வரைக்குமே நான் உள்ளே இருக்கிறது, நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உள்ளார எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளார போனால் எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே கிளாஸ் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது நம்மளோட மிரர் வந்து நமக்கே நல்லா தெரியுது, எல்லா சைட்லேருந்தும் தெரியுது, பட் வெளியிலேருந்து வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ இதில் மொத்தமாக மூணு டாய்லெட் ரூம் இருக்குது, ஒன்று வந்து ஜென்ஸுக்கு, இன்னொன்று லேடிஸ்க்கு, அதுக்கப்புறமா இன்னொரு டாய்லெட் ரூம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதுக்கப்புறமா குழந்தைங்களை வச்சுட்டு டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த டாய்லெட் ரூமோட இன்டீரியர் தான். ஹேண்ட் வாஷ் இருக்குது வித் சோப்போட, அதுக்கப்புறமா ஒரு ஹேண்டிலோட டாய்லெட் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாஷ்லெட் இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற வாஷ்லெட், அதாவது நம்மளோட பேக்கை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸ் டாய்லெட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை உட்கார வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இது வந்து நிறைய ஜாப்பனீஸ் டாய்லெட்டில் வந்து இருக்கக்கூடிய விஷயந்தான். அண்டு நான் ஜப்பான் வந்ததுமே எனக்கு வந்து ரொம்பவே சௌகரியமாக பட்டது இந்த விஷயந்தான். ஏன்னா வந்து நான் அப்போ வந்து கை குழந்தையோட ஜப்பானுக்கு வந்திருந்தேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நார்மல் டாய்லெட்ஸில் வசதியில் எந்த வகையிலையும் குறைஞ்சது இல்லாமல் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில் அடுத்த மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இந்த வீடியோட தொடக்கத்துலேயே வந்து ஒலிம்பிக் ஸ்டேடியம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் வரத்துக்குள்ளார இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் இந்த ப்ராஜெக்டை வந்து நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி வர ஃபாரினர்ஸ்லாம் வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜி மூலமா அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் பக்கத்தே இதை வந்து அமைச்சிருக்காங்க. பட் இந்த கோவிட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ண இதை வந்து ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அண்ட் நிறைய பிளேயர்ஸும் வரல, நிறைய ஃபாரினர்ஸும் வந்து வரலை. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை வந்து நிறைய இடத்துல வந்து செய்யலை. பட் இங்கே மட்டும் இப்போ இருக்குது. முன்னாடி எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த பார்க்கில் வந்து இப்போ சம்மர் ஃபெஸ்டிவல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ எனக்கு இங்கே வந்தக்கப்புறம் தான் தெரியும், நான் ஆக்சுவலாக வந்த பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் டாய்லெட் உங்கள் எல்லாருக்கும் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இங்கே வந்து சம்மர் ஃபெஸ்டிவலும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சானிடைசர்லாம் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அனுமதிச்சாங்க. வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஜூஸ் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து கீழே உட்காந்துருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோவிட் இல்லைன்னா வந்து இது எல்லா ஏரியாலையும் நடக்கும் அங்கங்கே. எங்கள் ஏரியா கிட்டலாம் வந்து இது அவ்வளோவா நடக்கிறதே இல்லை. ஸோ இங்கே நான் இங்கே வந்தப்போ வந்துட்டு இது நடக்குது, எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நம்ம ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிட்டு அதில் வந்து நிறைய கலைஞர்கள் பாட்டு பாடுறது, அதே மாதிரி அவங்களோட பாரம்பரிய மியூசிக் வந்து பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி கீழே பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பாரம்பரிய உடையை அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க. நிறைய அவங்களும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். Thank you.
அண்ட் இந்த ஸ்டேஜை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கடை போட்டிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஸ் கடை, அது பஞ்சு மிட்டாய் கடை இதெல்லாம் வந்து இருக்கும். நான் இங்கே வந்த புதுசில் ஒரு வருஷம் பார்த்தது தான். அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக கோவிட்னால இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் ஜப்பான் ஃபுல்லாகவே கேன்சலாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, எந்த வித கலை நிகழ்ச்சிகளும் வந்து நடக்கலை. அண்ட் அதே மாதிரி நிறைய கடைகளும் இல்லை. குட்டீஸ் மட்டும் அவங்களோட பாரம்பரிய உடைகள் வந்து அணிஞ்சிட்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்து சும்மா என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சு பிரிச்சு விடுறது செம்மையாக இருக்குல்ல இந்த டெக்னாலஜி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கூகுளில் பார்த்ததுமே நான் வந்து இதை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் நான் அதை கவர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மதன் கௌரி ஜப்பான் பற்றி ஒரு வீடியோவில் சொல்லும்போது அதில் வந்து சொல்லியிருப்பாரு, ஜப்பான் வந்து ஆல்ரெடி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க 2050 இருக்காங்க, 50 வருஷம் 100 வருஷம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க உலகத்தை விட அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கு இந்த டெக்னாலஜி பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. கரண்ட் போயிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை, எப்படி இருந்தாலும் கரண்ட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரிய போகிறதில்ல. சொல்லப்போனால் நான் ஜப்பான் வந்து 2-3 இயர்ஸ் ஆக போது இதில் 1 or 2 times தான் கரண்ட் போயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே ஒரு 5 minutes தான் கரண்ட் போயிருக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து பவர் கட்டே ஆகாது. பட் எனக்கு வந்து இன்னொரு டவுட் வந்திருக்கு, கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். அதே டவுட்டும் உங்கள் மனசுலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி டாய்லெட்லாம் நம்ம ஊரில் வருமா, சாத்தியம் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம மக்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்கும், அக்செப்ட் பண்ணிப்போமா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த டெக்னாலஜி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை.